ஹாய். நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் நடித்த 2.0 படத்தை நம்மளால் நிறைய பேர் பார்த்துருக்கோம். அந்த படத்தில் வந்த ஒரு ஊர், அந்த ஊரை டைரக்டர் சங்கர் அவர்கள் சூஸ் பண்ணதுக்கான காரணம் மற்றும் அந்த ஊரில் நடந்த சில அதிசயமான ஃபேக்ட்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஹிட்டன் டீட்டெயில்ஸ் பற்றி தான் நிறைய வீடியோஸ் யூடியூப்பில் இருக்கே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இந்த டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு புதுசாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இது கூடவே இந்தியாவில் நடந்த ஒரு மிகப்பெரும் பேரழிவையும் பார்க்க போகிறோம். இது உங்கள் ஃபேக்ட்ஸ் அபவுட். எந்திரன் 2.0 படத்தில் பறவை காவலர் பட்சிராஜன் அவர் இறந்த பிறகு கழுகு உருவத்தில் வருவார். அவரால் சிட்டியில் இருக்கும் செல்ஃபோன்ஸ் எல்லாம் தன்னால் எங்கேயோ போய் மறையுதுன்னு காட்டுவாங்க. வசீகரன் ரஜினி அந்த செல்ஃபோன்ஸ் எல்லாம் எங்கே போகுதுன்னு ட்ராக் பண்ணி பார்த்தா அது எல்லாம் திருக்கழுகுன்றம் அப்படிங்கிற ஊரில் போய் தான் செட்டில் டவுன் ஆகும். ஏன் குறிப்பாக இந்த இடத்துக்கு போகுதுன்னு நேரடியாக காரணம் சொல்லலைனாலும் ஊரோட பெயரில் இருக்கும் கழுகு பறவைகளை காப்பாற்றணும்னு படத்தில் சொல்ல வர மெசேஜ் பட்சிராஜனின் உருவம். இது எல்லாமே ஒரு ஃபேக்டோட தான் கனெக்ட் ஆகுது, அதுதான் வேதகிரீஸ்வரர் கோயில். செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கும் திருக்கழுகுன்றத்தில் இருக்கிற சிவன் கோயில் தாங்க வேதகிரீஸ்வரர் கோயில். மலை மேலே இருக்கும் இந்த கோயிலுக்கு ஒரு சிறப்பம்சம் இருக்குது. அது என்னென்னா, கடந்த 50 வருஷத்துக்கு மேலே இந்த கோயிலுக்கு தவறாமல் வரும் 2 கழுகுகள். அதுவும் சரியாக மதிய நேரத்தில் இந்த கோயில் பூசாரிகள் கொடுக்கும் பிரசாதத்தை சாப்பிட வருது. அதுதான் இந்த ஊருக்கு திருக்கழுகுன்றம் அப்படிங்கிற பெயர் வந்தது. ஆனால் கடைசி 28 வருஷமாக இங்கே அந்த கழுகுகள் வரதில்லை. எப்படி தொடர்ந்து 50 வருஷத்துக்கும் மேலே இந்த கழுகுகள் இங்கே வந்தது, இப்போ ஏன் வரதில்லை? இதுக்கு பதிலை ரெண்டு விதமாக சொல்லலாம். ஒன்று, ஆன்மீகம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து அந்த கழுகுகள் ரெண்டும் தேவர்கள்னு சொல்கிறாங்க. இறைவன் சிவனோட சாபத்தினால கழுகா மாறி இந்த கோயிலையே சுற்றி வராங்கன்னு நம்பப்படுது. கலிகாலம் ஆரம்பிக்கும் போது அவங்க இந்த கோயிலுக்கு வரதை நிறுத்திடுவாங்க, இப்போ கலிகாலம், ஸோ அவங்க வரதில்லைன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, இயற்கை ஆர்வலர்களின் பாயிண்ட் ஆஃப் வியூ. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே கழுகுகள்னு சொல்கிறது சாதாரண கழுகுகள் இல்லை, அவை மஞ்சள் முக பாறு கழுகுகள்னு சொல்கிற ஈஜிப்டியன் வல்ச்சர், அதாவது மனுஷங்க தர உணவையும் இறந்த உடலையும் உண்டு வாழும் ஒரு வகை பிணந்தினி கழுகுகள்னு ஃபோட்டோவை பார்த்தாலே தெரியும். சுமார் 30 வருடங்கள் வரைக்கும் வாழும் இந்த பாறு கழுகுகள் சரியான நேரத்துக்கு சாப்பிட வர்றது ஒன்றும் அதிசய நிகழ்வில்லை. ஏன்னா இது பறவைகளோட ஒரு குணம்தான். மேலும் ஒரு பறவை இறந்த பிறகு அதோட எல்லையை இன்னொரு பறவை எடுத்துக்கிறதும் சாதாரண விஷயம்தான். அப்படி முதல் ஜோடி கழுகுகள் இறந்த பின்பு வேறு ஒரு ஜோடி அந்த இடத்த ஆக்கிரமிச்சிருக்கோம்னு சொல்கிறாங்க. இப்படி தான் தொடர்ந்து பல வருஷமாக இந்த கோயிலுக்கு இந்த கழுகுகள் இங்கே வருது. மேலும் அந்த கழுகுகள் தினமும் தவறாமலாம் அங்கே வரது கிடையாது. ஒரு முறை இயற்கை ஆர்வலரான எம் கிருஷ்ணன் அவர்கள் இந்த கோயிலுக்கு போனபோது அன்றைக்கு மதியம் அங்கே அந்த கழுகுகள் எதுவும் வரல, பக்கத்தில் ஏதாவது மாடு இறந்து கிடக்க வாய்ப்பு இருக்குது, அதை சாப்பிட அந்த கழுகுகள் அங்கே போயிருக்கலாம்னு சொல்கிறாரு. சரி, இப்போ ஏன் இந்த கோயிலுக்கு கழுகுகள் வரதில்லை? இதுக்கான விடை தெரியணும்னா நாம் இன்னொரு நியூஸ் தெரிஞ்சுக்கணும். அதுதான் பல நாடுகளில் இருந்த பறவை சயின்டிஸ்ட் எல்லாரையும் தலையை பிச்சுக்கு காரணமாக அமைஞ்ச இந்தியாவில் நடந்த ஒரு சம்பவம். 1990களில் திடீர்னு இந்தியா முழுக்கவே கொத்து கொத்தாக வலிச்சு சிறந்து கிடந்ததை மக்கள் பார்த்தாங்க. இதை கேள்விப்பட்டு நிறைய சயின்டிஸ்ட் நம்ம நாட்டுக்கு வந்து அவங்க ஆராய்ச்சியை மேற்கொண்டாங்க. பல வருஷ ஆராய்ச்சிக்கு பிறகு இதற்கான காரணம் 2003 பியூதபெஸ்டில் நடந்த உலக பறவைகள் மாநாட்டில் அனௌன்ஸ் பண்ணாங்க. அது என்னென்னா, இந்தியாவில் கால்நடைகளுக்கு காய்ச்சல் மாதிரியான வியாதிக்கு கொடுக்கப்படும் டைக்ளோஃபினாக் என்கிற சாதாரண மருந்தால் நிறைய பாறு கழுகுகள் அழிஞ்சிடுச்சின்னு சொன்னாங்க. காரணம், இந்த மருந்து விலங்குகள் இறந்த பின்பும் அதோட உடம்புலையே தங்கிடுது, இறந்த உடம்பை சாப்பிடும் கழுகுகளுக்கு இந்த மருந்து விஷமாக மாறிடுதுன்னு அவங்க எவிடன்ஸோடு நிரூபித்தாங்க. ஆனால் இது அவங்க கண்டுபிடிக்கும் நேரத்தில் நாம் கோடிக்கணக்கான வல்ச்சர்ஸை இந்தியாவிலிருந்து இழந்திருந்தோம். ஜஸ்ட் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நாட்டில் இருந்த பாறு கழுகுகளின் எண்ணிக்கை மட்டும் 8.5 கோடி, இன்றைக்கி 2000 இல்லை 3000 இருக்கலாம். 2006 நம்ம கவர்மெண்ட் இந்த மருந்து தடை பண்ணியும் இன்னமும் கால்நடைகளுக்கு இதை பயன்படுத்திட்டு தான் வராங்க. இவ்வளோ கழுகுகள் அழிஞ்சதால் அந்த கோயிலுக்கு மட்டும் இல்லை, எங்கேயுமே இந்த பறவைகளை இப்போ சுலபமாக பார்க்க முடியாது. இந்த கழுகுகளை காப்பாற்ற பல பேர் போராடிட்டு வராங்க. அதில் முக்கியமானவர் கோயம்புத்தூரில் இருக்கும் அருளகம் பறவைகள் அமைப்போட செயலாளர் திரு பாரதிதாசன் அவர்கள். அவரை நாங்கள் தொடர்பு கொண்டு பேசினோம். அவர் எங்ககிட்ட ஷேர் பண்ணிட்ட விஷயம் என்னென்னா, கீஸ்டோன் ஸ்பீசியஸ் அதாவது பூமியின் ஆதார உயிரினம்ல ஒன்றான பாறு கழுகுகள் தமிழ்நாட்டில் இப்போ மொத்தம் 200 கூட இல்லை. எவ்வளவு அழுகிய சடலமாக இருந்தாலும் பாறுகள் சாப்பிட்றோம். ஏன், ரேபிஸ் வந்து இறந்த நாய்களின் சடலங்களை சாப்பிட்டாலும் அவற்றுக்கு எந்தவித பாதிப்பும் இருக்காது. இப்போது இந்த சடலங்களை சாப்பிட்டு நோய் கிருமியை அழிக்க இந்த கழுகுகள் இல்லாதனால ரேபிஸ் மாதிரியான கிருமிகள் பரவி வருஷத்துக்கு 20,000 பேருக்கு மேலே இந்தியாவில் சாகுறாங்க. இந்த கழுகுகளை காப்பாற்ற இதுதான் கடைசி வாய்ப்புன்னு சொன்னார். இவரோட அருளகம் .com வெப்சைட்டில் இதை பற்றி நிறைய தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ நாம் என்ன பண்ணலாம்னு நீங்கள் கேட்டால் எங்கள் பதில் இதுதான்.
நீங்கள் 90s இல்லை 2K கிட்ஸ்னால் உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட கடைசியாக அவங்க எப்போது இந்த பாறை கழுகுகளை பார்த்தாங்கன்னு கேளுங்க. காக்கைகள் மாதிரி இதுவும் சாதாரணமாக பார்க்கக்கூடிய ஒரு பறவைன்னு அவங்களே சொல்லுவாங்க. ஆனால் இன்னும் ஒரு சில வருஷத்தில் டைனோசர் மாதிரி இந்த கழுகுகளும் நமக்கு ஒரு அழிஞ்சு போன உயிரினமாக தான் இருக்க போகுது. அதை தடுக்கணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த வீடியோவை இல்லை இந்த தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அது பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் மாதிரி உங்கள் மூலிமா கால்நடைகள் வளர்க்கும் யார்கிட்டையாச்சும் போய் டைக்ளோஃபினாக் மருந்து அவாய்ட் பண்ணி ஒரு கழுகை காப்பாற்றலாம். அந்த கழுகு பல கழுகுகளை ஃப்யூச்சரில் உருவாக்கலாம். தாஜ்மஹால், தஞ்சை பெரிய கோயில் மாதிரி இந்த பாறை கழுகுகளும் நம்ம பாரம்பரியம் தான். ஏன்னா அகநானூறு, புறநானூறு போன்ற சங்க இலக்கியங்களில் இந்த பறவைகளை பற்றின ஏகப்பட்ட குறிப்புகள் இருக்குது. இப்படி ஒரு முக்கியமான பறவை அழிஞ்சு போன ஒரு இடத்த 2.0 படத்தில் காட்டினதுக்காக சங்கர் சாருக்கும் ஒரு நன்றியை சொல்லிக்கலாம். இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். இது உங்கள் ஃபேக்ட்ஸ் அபவுட்.